சென்னை கிண்டி மடுவாங்கரை பகுதியில் ஃபைல் மேனுஃபேக்சரிங் துறையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸாக இந்த ஃபைல் இண்டஸ்ட்ரி நடத்திக்கிட்டு இருக்கேன். அட்டை ஃபைல், பிளாஸ்டிக் ஃபைல், பிபி ஃபைல் எல்லாமே. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லலாம் சென்னையில். அண்டு மிகவும் நல்ல தொழில், எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம். அதில் வந்து கண்டிப்பாக தரத்தை கூட்டி வேல்யூ அடிஷன் சொல்கிற ஒரு ஒரு கான்செப்டாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட கஸ்டமர் செலவு எல்லாம் பார்த்திங்கன்னா 30 வருஷமாக இருக்காங்க. 92-93 எங்கள் கூட வந்து பயணிக்கிறாங்க அவங்க. அண்ட் எல்லோரும் பெரிய கிளைண்ட்ஸ், யாரும் சின்ன கிளைண்ட்ஸும் கிடையாது. அவங்களுக்கு வராத சப்ளையர்ஸா, அதுவும் இந்த கூகுள் காலத்தில் வந்து தட்டினா எல்லோரும் வராங்க. பட் ஸ்டில் எங்களை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு கர்வத்துடன் கூடிய பெருமையோடய நான் சொல்கிறதுக்கு நான் பயப்படலை நான். ஏன்னா அந்த தரமும் குவாலிட்டியும் மெயின்டைன் பண்ணுறோம். என்னோடய கம்பெனி பேர் வந்து பேஸ் இண்டஸ்ட்ரீஸ். அந்த பேஸுக்கு வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் வச்சுருக்கேன், ப்ராடக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் அன்சம்பிள். ஸோ என்னோடய பொருள் எது பார்த்திங்கனாலும் அதில் ஒரு புதுவிதமான ஐடியா புகுத்தி அது கண்டிப்பாக ஒரு வேல்யூ அடிஷனுங்கிற இதில் தான் நான் கொண்டு வருவேன் நான். இப்போ கிட்ட முடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம் த்ரூ அவுட் தமிழ்நாடு. நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து பேப்பர் போர்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், அப்புறம் பாலி ப்ரோப்பிலீனில் 100% ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக் மல்டி கலர் பிரிண்டட் பாலி ப்ரோப்பிலீன் ஃபைல்ஸ் நாங்கள் பண்ணுறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல்ஸ் தேவையான ஃபைல்ஸ், மெடிக்கல் ரெக்கார்ட் ஃபோல்டர்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேஷண்ட் ரெக்கார்ட் ஃபோல்டர்ஸ், இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு மல்டி கலரில் ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபைலில் கொடுத்து அனுப்புவாங்க. இந்த கான்செப்டில் தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. நவ் 2011 நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அன்னிலேருந்து இந்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணியிருக்கோம். எங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக்கில் பிரிண்ட் பண்ணால் நிற்காதுன்னு சொல்லுவாங்க, ஸ்க்ராச் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் அதையும் ஓவர் கம் பண்ணி ஒரு காஸ்ட் அடிஷனோட வேல்யூ அடிஷன் கொடுத்துருக்கோம். எத்தனை வருஷம்னாலும் எங்களுக்கு ஸ்க்ராச் ப்ரூஃபாக இருக்கும். இப்போ எங்களோட அட்டை ஃபைல் எடுத்திங்கனாக்கா அவங்களுக்கு 5 வருஷம் ஓன் அப்படின்னாக்கா நாங்கள் முதுகில் கார்னர்லாம் கேலிக்கோ ஒட்டி கொடுப்போம். இதுவும் நாங்கள் ஆரம்பிச்சது. எந்த விதமான கம்பெனியோ, எந்த விதமான ஃபைனான்ஸ் கம்பெனிஸோ, பேங்க்ஸோ, NBFCs யார் வேணாக்க தொடர்புகள்லாம், நாங்கள் ரீட்டெயில் சேல்ஸ் நாங்கள் பண்ணுறது இல்லை. நாங்கள் வந்து பேசிக்கலி கன்சியூமர்ஸ் டைரெக்டாக கொடுக்குறோம். கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் இருக்காங்க, சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸ் இருக்காங்க, சங்கர் நேத்ரலா ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், வேலம்மாள் ஸ்கூல், அது மாதிரி எல்லா வால்யூம்ஸும் வி டூ. பட் வால்யூமாக இருந்தால் தான் மேனுஃபேக்சரிங்லேருந்து எங்களால் சப்ளை பண்ண முடியும். என் பெயர் சுஜாதா. இவருக்கு முதல் குடும்பம் பிஸ்னஸ், ரெண்டாவது தான் குடும்பம். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ஈடுபாடு. இன்னும் அவரோட உழைப்பும் உண்மையான நேர்மையான உழைப்பும் அவர் போட்டுருக்காரு. அதற்கு நாங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருப்போம். என்னுடைய பேர் சஞ்சய். பேஸ் இண்டஸ்ட்ரீஸில் நான் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரொடக்ஷனில். எங்களுக்கு எங்கள் ஓனர் வந்து ஓனர் கிடையாது, எங்கள் ஃபேமிலியிலே அவருக்கு எங்களுக்கு ஒரு அண்ணன். ஸோ இதில் நம்ம நேர்மையாக இருந்துட்டோம்னா எல்லாரோட லைஃப்பும் வந்து சிம்பிளாக இருக்கும். நம்ம வந்து தேவையில்லாத ப்ராமிஸ் பண்ணி அங்கே ப்ராமிஸ் உடையும் போது நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கும். ரெண்டாவது நம்மளோட டீம் கூட இருக்கிறவங்க. எனக்கு வந்து ரெண்டு கண், ஒன்று வந்து என்னோடய ஃபேமிலி வீட்டில் இருக்கிறவங்க, ரெண்டாவது வந்து என்னோடய கம்பெனியில் இருக்கிறவங்க. ஸோ இந்த ரெண்டு கண்ணையும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க. அது பண்ணிங்கனாலே அவங்களோட ஆசீர்வாதமும் அவங்களோட குட் விஷஸும் வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக மேலே தூக்கிட்டு வரும். மூணாவது சப்ளையர்ஸ், என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்ககிட்ட தான் நம்ம போய் வாங்கி ஆகணும். ஓப்பனாக இருங்க. பேமெண்ட் தர முடியல, தர முடியல, ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள், முடியாது, இயலாது. நீங்கள் பாசிட்டிவாக ரேடியேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களும் பாசிட்டிவாக ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறாங்க.
அவ்வளோதான், இந்த சமுதாயம் அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட கான்செப்ட்ஸுக்கு வெற்றி கிடைக்க காரணம் வந்து வெறும் ஐடியாஸ் மட்டும் இல்லை. இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் வேணும், பேக்கேஜிங்கில் என்னென்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் வேணும், அது வந்து எங்களால் தர முடியும். இப்போ எங்களுக்கு வந்து பேசிக்கலி பேப்பர் போர்டு, சாதாரண காகித அட்டையில் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ், அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே இது மாதிரி இது நம்ம நார்மல் ஆஃபீஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி, இது உள்ள கயிறு போடலாம், கிளிப்பு போடலாம், அந்த மாதிரி ஸ்டஃப் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பெஷல் சதன் ரயில்வேக்காக நாங்கள் பண்ணக்கூடிய ஃபோல்டர், இது அவங்களோட ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட் அது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இது வந்து எந்த விதமான பூச்சியும் அரிக்காத ஒரு கம்மு நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபைல்ஸ் பண்ணுறோம். இது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அட்மிட் கார்டு கொடுக்குறாங்க. ஃபைலோட பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னலாம் சர்வீசஸ் கொடுக்குறாங்க, அவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸஸ் அது யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டூல் மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட ஸ்கேன் பேக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பிபியில் வந்து இது ப்ரைஸ் டேக்ஸ், எந்த கார்மெண்ட் ரீட்டெயிலராக இருக்கட்டும், ஹோல்சேலராக இருக்கட்டும், இந்த மாதிரி இது வந்து 100% இது டேர் ப்ரூஃப் இது. ஸோ இவங்களுக்கு வந்து பில்ஃபரேஜே இருக்காது அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் ஆல்சோ. பேப்பர் டேக்குக்கு நீங்கள் என்ன காஸ்ட் செலவு பண்ண போகிறீங்களோ அதே காஸ்ட்டு தான் அது. நன்றி, வணக்கம்.